Hi friends, welcome back to the Pudumai Theral channel. Today நம்ம சேனல்ல ஒரு vlog தா பார்க்க போறோம். மார்னிங் இருந்தே vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது பாத்தீங்கன்னா நெத்லி மீன் மார்னிங்ல நல்லா ஃப்ரெஷா கிடைச்சு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு தான் நெத்லி மீன் வாங்கிருந்தோம். இது வந்துட்டு க்ளீன் பண்றது வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். ஏன்னா இது குட்டி குட்டியா இருக்கங்காட்டி நம்ம நிறைய மீன் வாங்கிட்டோம் அது க்ளீன் பண்ணவே முடியாது. நான் உங்களுக்கு எப்படி க்ளீன் பண்றேன்னு சொல்லி காட்டுறேன். இந்த வயித்து பகுதியில் பாத்தீங்கன்னா அழுக்கு இருக்கும், அந்த குடல் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அதை வந்து ரிமூவ் பண்ணிரணும். தலைப்பகுதி போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ தலை வேணுங்கிறவங்க வந்துட்டு தலை அப்படியே வச்சுக்கலாம். தலை பிடிக்காதவங்க வந்து அதை அப்படியே கிள்ளி எடுத்துக்கலாம். ஈஸியாக நம்ம கையில் கிள்ளினாலே போதும். இங்கே பாருங்கள், நான் இதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஹாஃப் கேஜி தான் வாங்கியிருந்தோம், ஆனால் அதை க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கே ஒரு 1 hour ஆயிடுச்சு. அதே மாதிரி இது சில்லி போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும், குழம்புக்கும் சூப்பராக இருக்கும். பட் நமக்கு சாப்பிட்றதுக்கு வந்துட்டு ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குங்காட்டி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் அதை தான் மார்னிங்கே எழுந்திரிச்சு க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இந்த மீன் வந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வாங்கினா தான் நல்லாயிருக்கும். ஒரு நாளெல்லாம் ஆன மீன் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி, அதை ஆல்ரெடி குட்டியாக தான் இருக்குது, கொஞ்சம் ஃப்ரெஷ் இல்லைன்னா ஒரு மாதிரியாக இருக்கும். இந்த மீன் வைக்கிறதுக்காக வணக்கிறதுக்கு தான் இதெல்லாம். தக்காளி மட்டும் லைட்டாக எண்ணெய் ஊற்றி வணக்கினா போதும். மற்றபடி வெங்காயம் பூண்டு அதெல்லாம் வந்து அப்படியே தான் போட்டிருக்கு. கொஞ்சம் கருகாப்பிலும் ஆட் பண்ணியிருக்கு இதில். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 2 காரத்துக்காக ஒரு 2-3 வரமிளகாவும், கலருக்காக ஒரு 2-3 காஷ்மீரி மிளகாவும் ஆட் பண்ணியிருக்கு. கூடயே வந்துட்டு மிளகு சீரகம் அதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கு. காரத்துக்கு வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கல்லில் தான் இன்றைக்கி காட்டி எடுத்தோம், அதெல்லாம் வணக்கவே இல்லை, சும்மாவே இது பண்ணது தான். இது கூட வந்துட்டு ஒரு 2 tablespoons வந்து மல்லித்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கிறோம். மல்லித்தூள் நீங்கள் எந்தளவுக்கு கம்மியாக ஆட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு குழம்பு சூப்பராக இருக்கும். ஏன்னா மீன் குழம்புக்கு வந்து ரொம்ப மல்லித்தூள் போட்டோம்னா அவ்வளோ நல்லா இருக்காது. இது தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இது நம்ம எந்த அளவுக்கு நைஸாக அரைக்கிறோமோ அந்தளவுக்கு குழம்பு சூப்பராகவே இருக்கும். தக்காளியும் பார்த்தீங்கன்னா நம்ம அளவாக தான் ஆட் பண்ணிக்கணும். தக்காளி அதிகமாக ஆட் பண்ணால் குழம்புக்கு நல்லா இருக்காது. இதுக்கு வந்து நம்ம புளி வந்து அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம், நம்ம புளிப்புக்கு தகுந்த மாதிரி. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நைஸாக ஆட்டி எடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு. கல்லில் ஆட்டி எடுத்தாலே அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் எல்லாமே இன்றைக்கி மண்சட்டியில் தான் வேறு குழம்பு வச்சோம். இந்த மாதிரி தண்ணி கலந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு ஒரு மண்சட்டி வச்சுக்கலாம். எங்கள் வீட்டில் வந்துட்டு சின்ன மண்சட்டி உடஞ்சங்காட்டி பெருசு தான் இருந்துச்சு. சரி ஓகே, இந்த குழம்புக்கு வந்து மண்சட்டி வச்சா தான் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அதையே வச்சுட்டோம். இதில் பார்த்திங்கன்னா எண்ணெய் கடுகு கருகாப்பில் போட்டு தாளிச்சிருக்கோம். கூட வந்து நம்ம அந்த ஆட்டி எடுத்துருக்க மிளகாயை வந்து கரைச்சி ஊற்றிக்கிட்டோம். இது கூட வந்து ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் வந்து புளி கரைச்சி வச்சுருக்கோம். இது உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தாங்க. நீங்கள் வந்துட்டு இப்போ ரொம்ப புளிப்பாக சாப்பிடுவீங்கன்னா கொஞ்சம் புளி கொஞ்சம் கூடுதலாகவே ஆட் பண்ணிக்கலாம். புளிப்பு கம்மியாக வேணால் அது கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். மீன் குழம்புக்கு வந்து கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதுக்கு தேவையான உப்பும் போட்டுக்கலாம். உங்களுக்கு தண்ணி அந்த மாதிரி தான், எந்த அளவுக்கு வேணுமோ தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். மீன் போடும்போது தண்ணி நல்லாவே விடும். ஓரளவுக்கு குழம்பு கெட்டியானதுக்கப்புறம் தான் மீனே ஆட் பண்ணணும். நாங்கள் இன்றைக்கி ஒரு 1/2 kilo தான் எடுத்து குழம்பு வச்சோம், அளவாக போதும்னு சொல்லிட்டு. ஏன்னா எங்கள் வீட்டில் நாங்கள் 3 பேர் தான் சாப்பிடுவோம், மாமா வந்து சாப்பிட மாட்டார். இது பார்த்தீங்கன்னா ஜூஸ் போட்டுட்ருக்கோம் அந்த இடையிலேயே. சரி குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே சும்மா தானே இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி ஜூஸ் புழிஞ்சிட்ருக்கோம் ஆரஞ்சில். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க முடிஞ்சளவுக்கு ஜூஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு பாதாம் பருப்பு வந்து கொஞ்சம் ஊற வச்சு, மார்னிங்கே ஊற வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போ தோணுதோ அதை சாப்பிட்டுக்கலாம். அதெல்லாம் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். ஃப்ரூட்ஸாக நம்மளால் சாப்பிட்டுக்க முடியாது, அதனால் இந்த மாதிரி ஜூஸாக கொஞ்சம் லிக்விடாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கு. குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு, உங்களுக்கே தெரியும். நல்லா எண்ணெய் பாருங்கள் சைடு ஃபுல்லாக பிரிஞ்சு நிற்குதுன்ட்டு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம மீன் வந்து ஆட் பண்ணணும். இப்போ பெரிய மீனாக இருந்துச்சுன்னா போட்டு ஒரு 2 minutes அல்லது 3 minutes வந்து கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணலாம். ஆனால் இந்த மீன் பார்த்திங்கன்னா போட்டதுமே டக்குன்னு வெந்துடும். போட்டு ஒரே நிமிஷம் மட்டும்தான் கொதிக்கணும். லைட்டாக கரண்டி வச்சு கிண்டினாலே போதும். மீன் போட்டு ரொம்ப கரண்டி வச்சு கிண்டினா மீன் வந்து உடஞ்சிரும். இப்போ பாருங்கள் எந்தளவுக்கு இது பண்ணுறோன்ட்டு பண்ணி மூடி வச்சு ஒரு நிமிஷத்துலேயே ஆஃப் பண்ணிடணும். நாங்கள் வேறு மண் சட்டியில் வைக்கிறங்காட்டி அது ஒரு 10 minutes மேலே அந்த ஹீட் ரொம்ப அதிகமாகவே இருக்கும், அதுலேயே நல்லா வெந்து. இந்த தேங்காய் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா முட்டை குழம்பு வைக்கிறதுக்கு தான். ஒரு 3 tablespoons வந்து தேங்காய் துருகல் எடுத்திருக்கோம். இதில் வந்து ஒரு 1/4 teaspoon வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/2 teaspoon வந்துட்டு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கறி மசால் தூள், இந்த முட்டைக்கெல்லாம் போடுவோம்ல அதுதான் ரெடிமேட் தூள் தான். இது ஒரு 1/2 teaspoon அல்லது 2 teaspoons வந்து போட்டுக்கோங்க. நான் ஒரு 2 முட்டை மட்டும் தான் போட்டு வைக்கிறோம், அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி செய்கிறோம். உங்களுக்கு கூடுதலாக வேணுன்னா நீங்கள் எத்தனை முட்டை ஆட் பண்ணுறீங்க அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க.
இது காரத்துக்கு வந்து வரமிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கோம். தக்காளி வந்து ஒன்றே ஒன்று மட்டும் ரெண்டாக கட் பண்ணி ஆட் பண்ணி இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து குழம்பு தாளிக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு வடைச்சட்டி வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு பொரியட்டும். பொரிஞ்சதுமே சின்ன வெங்காயமோ இல்லை வல்லேரியோ ரெண்டில் எது வேணாலும் கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணி அது கருவேப்பில் கொத்தமல்லி தழை மூணையும் ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் எப்படி ஆகணும், நல்லா ப்ரௌன் கலரில் ஆகணும். அப்போ தான் முட்டை கிரேவிக்கு வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே என்ன கொஞ்சம் சால்ட்டு போட்டு கூடி வணக்கிக்கோங்க. இது கூட வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சி வச்சுருந்தோம், அதை தான் ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து நீங்கள் இஞ்சி பூண்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்போவே தட்டி கூடி போடலாம், அது ஒரு வகையாக டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியாது எந்த அளவுக்கு ப்ரௌன் கலரில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. நல்லா இஞ்சி பூண்டு பச்சை வாசமும் போயிடுச்சு. இது கூட வந்து நம்ம அரைச்சி வச்சு இந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். அந்த மிக்சியிலே வந்துட்டு வாட்டர் கொஞ்சம் ஊற்றி கொஞ்சம் இது பண்ணி போட்டுக்கலாம், தண்ணி எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ. அப்புறம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு விட்டுறணும். பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் தான் வந்து நம்ம முட்டை ஆட் பண்ணணும். முட்டை வந்துட்டு நம்ம உடச்சி ஊற்றும் போது வந்து கலையாமல் இருக்கணும் அப்படியே ஒரே இடத்துல. அப்போ தான் வந்து முட்டை குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும் அந்த முட்டை ஸ்மெல்லு. அடுப்பை வந்து ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு முட்டையை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் ரெண்டு முட்டை தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி இது கரண்டி விட்டுலாம் இது பண்ணக்கூடாது. லோ ஃப்ளேம்லேயே ஒரு 2 மினிட்ஸ் அல்லது 3 மினிட்ஸ்க்கு வந்துட்டு மூடி போட்டு நல்லா இது மூடி வச்சிடணும். இப்போ நாங்கள் எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் தான் போயிருக்கோம். இந்த செக்கப் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போகலான்னு போனோம். அங்கே என்ன ஆயிடுச்சுன்னா குளுக்கோஸ் டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு 2 ஹவர்ஸ் வந்து குளுக்கோஸ் குடிச்சு அதுக்கப்புறம் தான் இது பண்ணணும். அதுக்கு தான் இப்போ உட்காந்துட்ருக்கோம். இது வந்துட்டு நம்ம குளுக்கோஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பிளட் எடுத்து பார்ப்பாங்க நம்ம குளுக்கோஸ் லெவல் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. இது நாங்கள் போய் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலே வெயிட் பண்ணியிருப்போம். எங்களுக்கு ஃபஸ்ட்டே பார்த்திங்கன்னா தெரியாது குளுக்கோஸ் குடிச்சிட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு. நாங்கள் அங்கே போய் தான் அப்புறம் குளுக்கோஸ் வாங்கி குடிச்சிட்டு அதை வேறு வாமிட் வேறு பண்ணாமல் இருக்கணும் மாமா. அந்த குளுக்கோஸு வாமிட் பண்ணிட்டோம்னா மறுபடியும் குளுக்கோஸ் குடிக்கணும். இருக்கையிலே ரொம்ப கஷ்டமான வேலைன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வேலையெல்லாம். ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளே ஒரு 75 ml குளுக்கோஸை ஃபுல்லாக குடித்தோம். ஹாஸ்பிட்டல் ஒர்க்கெலாம் முடிஞ்சதுக்கப்புறம் செடி வைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் தொட்டியெல்லாம் வேணும், அதை தான் வாங்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். இதெல்லாம் தான் வாங்கிட்டு வந்தோம் நாங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் பார்த்திங்கன்னா வாக்கிங் கிளம்பிட்டோம். நான் இந்த பார்க் ப்ளாக் ஆல்ரெடி போட்டிருப்பேன். இது பார்க்காதவங்களுக்கு வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் தரேன், பாருங்கள். கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு. அந்த ஈவினிங் டைமில் சன்செட் ஆகிற டைமு இந்த வியூ தான் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். சூப்பராகவே இருந்துச்சு. ஒரு 1 ஹவருக்கு மேலே வாக்கிங் போயிட்டு தான் நாங்கள் வந்தோம். இந்த மாதிரி வாக்கிங் போகும்போது கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்குது, கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீயாகவும் இருக்கும். நைட்டு தூக்கமும் அந்த மாதிரி தான் சூப்பராக வரும் வாக்கிங் போயிட்டு வந்தோம்னா. அந்த தென்னை மரம் அப்புறம் அந்த இதெல்லாம் சூப்பராக இருக்கும். டே பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீமோட சூப்பராக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் இருந்தங்காட்டி டே போனதே எங்களுக்கு தெரியல மார்னிங்லேருந்து. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.